தொடர்ச்சியாக கம்ப்யூட்டரை பயன்படுத்துவோர் சந்திக்கும் முதல் பிரச்சனையே கண் தொடர்பானதுதான் அதில் முக்கியமாக பார்வை கோளாறு தலைவலி மந்தமான பார்வை ஒளியை காணும் போது கண் கூசுதல் கண் சிகப்பு அடிக்கடி ஏற்படுதல் கண் வலி கழுத்து மற்றும் பின்முதுகு வழி நிறங்கள் மங்களாக தெரிதல் கண் உலர்ந்து காணப்படுதல் அத்தோடு கண் எரிச்சல் போன்றவை கண்களுக்குண்டான பிரச்சனைகளை உறுதிப்படுத்தும் இந்த பிரச்சனைகளுக்கு கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் பெயர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் எண்பது சதவீதமானோருக்கு இந்த கம்ப்யூட்டர் விசன் சிண்ட்ரோம் வர வாய்ப்புள்ளது சிறுவயதிலேயே கம்ப்யூட்டரை உபயோகிக்கும் குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை குறைபாடு ஏற்படுகிறது கம்ப்யூட்டரை கண் பார்வையிலிருந்து இருபது முதல் இருபத்தாறு இஞ்சிகள் இருப்பது போல அமைத்து கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டர் இருக்கும் வரையில் வெளிச்சம் இருக்குமாறு பார்த்து கொள்வதுடன் பளிர் என்ற வெளிச்சமோ மங்களான வெளிச்சமோ இல்லாமல் மிதமான வெளிச்சமாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக கம்ப்யூட்டர் பயன்படுத்தி கண்சிமிட்டல் குறைந்து போனவர்கள் அடிக்கடி கண்சிமிட்டலை தொடர வேண்டும் அத்தோடு கண்களை மூடி வட்ட சுழற்சி முறையில் ஒருமுறை சுழற்றி மூச்சை ஆழமாக உள்ளீர்த்து பின் கண்களை திறந்து மூச்சை மெதுவாக விட வேண்டும் இப்படி செய்தால் கண் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் கண் பார்வை குறைபாட்டை வீட்டிலிருந்தபடியே சரி செய்வதற்கான எளிய வைத்திய முறையை பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காய் எட்டு மற்றும் அதே அளவு கடுக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும் நெல்லிக்காய் மற்றும் கடுக்காயில் உள்ள கொட்டைகளை நீக்கி சிறிய துண்டுகளாக வெட்டி வெயிலில் காய வைத்து தனியாக பொடியாக அரைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டு பொடியையும் சம அளவு எடுத்து இரண்டையும் ஒன்றாக கலந்து ஒரு போத்தலில் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் இரவு நேரத்தில் படுக்க கலக்க செல்லும் முன்னர் கலந்து வைத்த பொடியை அரை தேக்கரண்டி தேனுடன் சேர்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பார்வை திறன் மேம்படும் ஏன்னா எல்லாரும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறோம் நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க பட் ஆக்சுவலி ஆரோக்கியம்னா என்ன ஐ எம் ஹெல்தி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றது முதல் எல்லாரும்